ஓ, அப்படி பார்த்தா எல்லாமே தான் அவங்கவுங்க பண்றது, எல்லாமே ஓசி தானே. அது லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க, அதை வச்சு சந்தோஷப்பட்டு அது ஓகே நாங்க லேடிஸ்க்கு இப்படி கொடுக்குறோம்னு பெருமை தான் படணுமே தவிர, இப்படி ஓசின்னு சொல்றதுனால அவங்களுக்கு என்ன வருதுன்னு தெரியல. நாளைக்கு அவங்க தான் நம்ம கிட்ட திருப்பி வந்து பெண்களுக்கு எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க திருப்பி வந்து. அப்போ அப்போ அப்ப அவங்க யோசிக்கணும்ல, நம்ம இப்படி பேசுறோமே திருப்பி வந்து பேசுறோமே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க போல. திருப்பி நம்ம கிட்ட வந்து நீங்க எங்களை வந்து இப்படி பண்ணணும் அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே பெண்கள் தானே ஓட்டும் போடுறாங்க. சமீபத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேடையில் பேசும்போது, குடும்ப கார்டுகளுக்கு 4000 வாங்கினீர்களா என பெண்களை மிரட்டும் வகையிலையும், இப்பெல்லாம் பஸ்ஸில் எப்படி போறீங்க, இங்கிருந்து எங்கே போகணுன்னாலும் ஓசியில் தானே போறீங்க என பெண்களை இழிவுபடுத்தியும் பேசியிருந்தார். இதுக்கு பலருமே தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சீமான் அவர்கள், பேருந்து ஒன்றும் உங்கள் அப்பன் வீட்டு பணத்தில் வாங்கல, நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் வாங்கினது, ஆட்சி அதிகாரம் இருக்கும் திமிரில் எதை வேண்டுமானாலும் பேசக்கூடாது, ஆட்சி அதிகாரம் நீண்ட காலம் நிலைக்காது அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசிய குறித்து தனியார் ஊடகம் ஒன்றில் பெண்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. இதில் பேசிய பெண் ஒருவர், இன்றைக்கு நீங்கள் அமைச்சராக இருப்பதே நாங்கள் போட்ட ஓட்டுனால தான், இன்றைக்கு எங்களை ஓசின்னு சொல்லிட்டு நாளைக்கு எங்களிடம் எப்படி வந்து ஓட்டு கேட்பீர்கள், நாங்கள் யாரிடமும் இலவசத்தை கேட்கவில்லை அப்படின்னு அமைச்சர் பொன்முடிக்கு தரமான பதிலடியை கொடுத்திருந்தாங்க. அதே போல நேற்றைய தினம் வயதான மூதாட்டி ஒருவர், இனி நான் ஓசியில் போக மாட்டேன் என கூறி காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி அமைச்சர் பொன்முடிக்கு தரமான பதிலடியை கொடுத்திருந்தாங்க. இலவச பேருந்து திட்டத்தால் பெண்கள் பல இன்னல்களை அனுபவிப்பதாகவும், நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் கூட பெண்களை மதிப்பதில்லை எனவும், பேருந்தில் ஏற ஏற பேருந்துகளை எடுத்து விடுவதாகவும், பெண்கள் சீட்டில் அமர்ந்திருந்தால் நீயே ஓசிதானே உனக்கு எதுக்கு சீட்டுன்னு பெண்களை இழிவுபடுத்துவதாகவும் பெண்கள் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.